அமெரிக்காவோட ஃபார்மசி செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மேல பயங்கரமான சைபர் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. இதனால பலரும் பாதிப்படைஞ்சிருக்காங்க, அதுவும் குறிப்பா பொதுமக்கள் அதிக அளவுல பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போல ஆன்லைன்ல அவங்களோட பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்லோட் பண்ணாங்கன்னா வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா, இப்ப அந்த சிஸ்டம்லாம் அட்டாக் ஆயிருக்கிறதுனால டிலே பண்ணியிருக்கிறாங்களா, மருந்து கொண்டு போய் வீட்டில் கொடுக்கறதுக்கெல்லாம் பெருமளவுல டிலே ஆயிருக்கிறதுனால இருக்கக்கூடிய இந்த பேஷன்ஸ்லாம் அதிக அளவில் பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற அளவு சொல்லப்பட்டு வருது. இதுக்கு தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம ஒரு செய்தியில் பார்த்தோம், மைக்ரோசாஃப்ட் தரப்பு வந்து சொன்னாங்க, கேட்டிங்களா, ஈரானு ரஷ்யா சைனா நார்த் கொரியா இது நாலுங்களும் சேர்ந்து இந்த ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஐயை பயன்படுத்தி இது போல சைபர் அட்டாக் பண்ணுறதுக்காக அஃபென்சிவ் பர்பஸ்க்கு ஏஐயை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இதுக்காக டிஃபென்சிவுக்காக ஒரு ஏஐயை வந்து மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இந்த பிளாக் பேர்ட் ஏஐயை வாங்கி வச்சிருக்கலாம்லப்பா, இது போல ஆயிருக்காது இல்லை அப்படிங்கிறது போல கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் பேர்டோட அந்த ஏஐ டிஃபென்சிவ் பர்பஸ்க்கான வியாபாரம் ஜே ஜே நடக்கும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு பொருளை தயாரிக்கிறோம், வாங்கிறதுக்கு யாரும் ரெடியா இல்லைன்னா வாங்கிறதுக்கு உண்டான தேவையை உருவாக்கணும் இல்லையா, இந்த தேவையை உருவாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் அது எப்படியாவங்க, இப்போ இந்த நாலு நாடுகள் ஏதோ ஒன்று கையை காமிச்சிருவாங்க அமெரிக்கா, அப்படி இல்லைன்னா நாலு மேலையும் கையை காமிச்சிருவாங்க, ஏதாவது சாங்ஷன் போடுறாங்களா இல்லை ஏதாவது மிரட்டல் விடுக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் இன்னொரு செய்தி, இது உறுதிப்படுத்தப்பட்ட சோர்சஸ் இல்லாத ஒரு செய்தி, அதனால முன்னாடியே சொல்லிடுறேன். என்னன்னா திரும்பவும் இந்த டேங்கர்ஸ் விமானம்லாம் இருக்கு இல்லையா, பெருமளவில் மிடில் ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கு அமெரிக்காவோட விமானங்கள் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது, டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ்லாம். ஸோ இந்த மிடில் ஈஸ்ட்ல ஏதோ ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்றது போல கேள்விகள் வருது. என்ன ஏது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நம்மளுக்கு தகவல்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த ஹவுதிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூகேவோட ஷிப் அடிச்சாங்க இல்லையா, ஒரு வேளை அவங்க மேல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக் நடத்தணுன்றதுக்காக கூட இது போல டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் டேங்கர்ஸ்லாம் கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் அசர்பைஜான் இந்த நகர்னோ காரபேக்கில் ஒரு மிகப்பெரிய ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரில் நடந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் இந்தப்பா உக்ரைன்லாம் அப்புறம் பார்த்துக்க, முதல்ல நீ இது வச்சுக்க அப்படிங்கிறது போல டிஃபென்ஸுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் பிரான்ஸ் வந்து அர்மேனியாவுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்களாம்மா. அதனால அர்மேனியா வந்து நன்றிகள் சொல்லியிருக்கிறாங்க, நன்றி பிரான்ஸ் அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாமல் இந்த அர்மேனியா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா கீழே இருக்கக்கூடிய ஈரானில் ஜபகர் போர்ட் இருக்குது, ஒருவேளை யூரோப்புக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இப்போ இந்த மிடில் ஈஸ்ட் காரிடோரில் வேலைக்காகுமா அப்படிங்கிறது போல நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அங்கே ஏகப்பட்ட அக்கப்போர் இருக்குது, நம்ம அப்படியே ஈரானில் விட்டு அர்மேனியாவிலேயே ஒன்று திருப்பி திருப்பினோம்னா ஜார்ஜியாவிலேயே வெளியே போயிடலாம், அப்படி இல்லைன்னா கூட ஈரான் வழியாக பூந்தோம்னா ரஷ்யாக்குள்ளே போய் அப்படியே வெளியேறிடலாம். இது போல நம்மளோட வர்த்தகம் தடைபடாமல் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல அதுக்கு முக்கியமாக அர்மேனியா தேவை, அர்மேனியாவை பாதுகாக்க வேண்டிய கடமையும் நம்மளுக்கு இருக்கு. ஏதோ நம்ம ரெண்டு நாடும் கொஞ்சம் இணக்கமா இருக்குது, நம்மளும் அடிக்கடி நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்குறோம், ஆயுதங்கள்லாம் கொடுத்துருக்கோம். இதனால அசர்பைஜான் உள்ள வரதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கும், கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஆனா ஒரு வேளை நேட்டோ பெருமளவுல பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எல்லா பக்கத்துலயும் ஆரம்பிச்சிருவாங்க, அதுவும் குறிப்பா நார்த் கொரியா சவுத் கொரியா கேளுக்கூடிய மிடில் ஈஸ்ட் ஈரானு லெபனான் இஸ்ரேல்னு எல்லா பக்கம் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அனலிஸ்ட்லாம் திடுக்கிடும் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அனலைஸ் பண்ணி இது போலெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, இப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறது போல அந்த அனலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் டிகோட்ஸில் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துடும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது போல என்ன நடக்கலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். சரி ஓகே, இப்போ நம்ம கரண்ட்டாக விஷயத்துக்கு வந்துடுவோம். பாகிஸ்தான் அசர்பைஜான் இருக்குல்ல, ஏன்னா இந்த இடத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, பிரான்ஸ் இந்த இடத்துல வந்து உதவி பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் அசர்பைஜானுக்கு உதவி பண்ணுமா இல்லையா, அதனால அங்கே ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் வந்து கையெழுத்தாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட், வரலாறு காணாத டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஃபைட்டர் ஜெட்ஸ் பர்சேஸுக்காக இந்த கான்ட்ராக்ட் நடந்திருக்கு. இந்த கான்ட்ராக்டில் JF-17 தண்டர் ரக விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் செஞ்சு அசர்பைஜானுக்கு தருவாங்க. அதுவும் சமீப காலமாக இந்த பாகிஸ்தானோட ஆயுத வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பல மடங்கு அபிரிவிதமாக வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. காரணம் என்னென்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இந்த பிரச்சனையினால பாகிஸ்தான் உக்ரைனுக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிறது போல நினச்சிட்டாங்க போலகுது. இப்போ கையங்களவமாக மாட்டிட்டாங்க. என்னென்னா இப்போ ஒரு வீடியோ பதிவு சைடில் லோட் ஆயிருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கிறது பூரா பாகிஸ்தானோட செல்லுங்க, விட்டுட்டு ஓடிட்டாங்க ஆத்விகால், நாங்கள் வந்து சுற்றி வளைச்சோம் அப்படிங்கிறாங்க இல்லையா. சுற்றி வளைக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களை அப்படி அப்படியே போட்டு ஓடிக்கிறாங்க, அப்படியே டசன் கணக்கில் இது போல் கிடக்குது. ஆத்விக ஃபுல்லாக இருக்குதுப்பா பாகிஸ்தான், பார்த்துக்க உன்னோடது தான் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ரஷ்ய தரப்புலேருந்து குற்றச்சாட்டுகள் எடுத்து வச்சுக்கிறாங்க.
அப்புறம் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் குறைஞ்சது ஒரு 10,000 வீரர்கள் அது ஆத்மீகம் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட சொன்னீங்க இல்லையா, உண்மையாலுமே 10,000 பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது போல அது தோராயமான ஒரு கணக்கு தான், அவ்வளவு பேர் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல அந்த டைம்ல ரஷ்யா பிடிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா பிரிசனர் ஆஃப் வார் மட்டுமே ரஷ்யா 1,000 உக்ரைனோட வீரர்களை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. 1,000 பேர்த்த பிடிச்சுக்கிறாங்கன்னா அப்ப அந்த இடத்துல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். குறைஞ்சது நாலுனா ஒரு 4,000-5,000 பேராது இருந்திருக்கணும் அந்த டைம்ல, அதாவது இந்த சண்டை நடக்கும் போது ஒரு 3,000-4,000 பேராது இருந்திருக்கணும், அதுல 1,000 பேர்த்த பிடிச்சிருக்காங்க. அது கூட நிறைய பேர் இருந்திருக்கலாம், ரஷ்ய வீரர்கள் சுத்தி வளைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கிருந்து எல்லாம் போயிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. குறைஞ்சது ஒரு 6,000 பேர்த்துக்கிட்டயாவது எவாக்குவேட் ஆயிருக்கலாம். ஸோ ஸோ தோராயமும் ஒரு 7,000 பேராது இந்த ஆத்விகாக்குள்ள ரஷ்யா பிடிக்கும் போது இருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு யூகம். அப்படியா என்ன, நீங்க அப்படி நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா இந்த பார்லிமெண்ட் வந்து கூட்ட போறாங்களாமா, இந்த பார்லிமெண்ட்டை கூட்டி எங்க ரஷ்யன் ஃபெடரேஷன் அங்க எத்தனை நாளுங்க தனி அனாமத்தா இருக்கிறது எங்களுக்கு சேர்த்திக்கங்க அப்படிங்கிறது போல டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அந்த கூட்டத்துல பேசி முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஒருவேளை அப்படி எடுத்துருச்சு அப்படின்னா ரெக்வஸ்ட் வைப்பாங்க ரஷ்யாவுக்கு, எங்க எங்களுக்கு சேர்த்துக்கிறீங்களா அப்படிங்கிறது போல. ஸோ அடுத்த நாளே ரஷ்யாவில் வந்து கூட்டம் போட்டு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பப்ளிக்காக இதுக்கு மேலே டிரான்ஸ்னிஸ்ட்ரியா ரஷ்யா ஃபெடரேஷனோட ஒரு அங்கமப்பா அப்படிங்கிறதுல டிக்ளேர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஏன் என்ன காரணம், இப்போ திடீர்னு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவை பல நாடுகளுக்கும் கண்ணு ஊர்த்திக்கிட்டே இருக்குது, குறிப்பாக உக்ரைனுக்கு. இந்த மால்டோவாக்கு எப்படா இவன் கிடைப்பான் ஒரு இடி இடிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு, ஏன்னா சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ என்ன வாய்ப்பு இதை பயன்படுத்தினா, அது வந்து தனி நாடாக தான் இருக்கு, யாரும் பெருசு அளவில் அங்கீகரிக்கல, அதுக்குள்ள போய் ரஷ்யாவோட ஆயுதங்கள் அதிகமா இருக்கு, யாருமே கொடுக்காத பட்சத்துல உக்ரைன் பொறுமை இழந்து உள்ள போய் எல்லாத்தையும் வாரி எடுத்து வந்து ரஷ்யா மேல போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருப்பாங்க போல இருக்குது. இப்ப ரஷ்யா வந்து அதை வந்து அவங்களோட அபிஷியலா இணைச்சிட்டாங்க அப்படின்னா அது ரஷ்யாவோட ஒரு பகுதியா மாறிடும், உள்ள கால் எடுத்து வச்சா பிரஸ் பண்ணிடுவேன் ரெட் கலர் பட்டன் அப்படின்றாங்க இல்லையா. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, இது போல நடக்கும் அப்படிங்கிறது போல யூகத்தின் அடிப்படையில செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்படி நடக்குதா என்னன்னு பார்ப்போம், ஏன்னா 28 பிப்ரவரிக்குள்ள இது நடந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்படி நடந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல வேற மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் டிமிட்ரி மெத்வதேவ் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் ஸ்பீச்சாக கொடுத்து தள்ளுறாரு, இவர் அப்படியே ஃபேம் ஆயிட்டு வராருங்க புட்டின் அவர்களுக்கு ஈக்குவலாக இந்த ரஷ்யாவில். என்ன ஆல்ரெடி ஃபேம் தான், பட் இருந்தாலும் இவர் வந்து ரொம்ப அதிகமாக மெச்சிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஒடசா இருக்குல்ல, ஒடசா உனக்காக ரொம்ப நாளமா வெயிட் பண்ணிட்டு இருக்கணுப்பா வந்து சேர்ந்துக்க ரஷ்யன் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது போல ஆசையாக கூப்பிட்டு இருக்கிறாரு ஒடசால. ஒடசாலையும் பெருமளவில் ரஷ்யன் ஸ்பீக்கிங் மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ரஷ்யா உள்ள பூந்தாலும் அங்கே இருக்கிற மற்ற மக்கள்லாம் ஓடினாலும் பெரும்பான்மையான மக்கள் ரஷ்யாவோட சேர்ந்துக்குவாங்க. எப்படி கிரீமியானது அது போல அதுவும் இணைஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ ரஷ்யாவோட திட்டம் டிரான்ஸ்னிஸ்ட்ரியா வரைக்கும் இணைக்கிறதுக்கு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு போகும், எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு கேட்டதுக்கு, இது கீவை பிடிக்கிற அளவுக்கு கூட போகும், ஆனால் இப்போதைக்கு இல்லைனாலும் போகும் ஒரு காலத்தில் அப்படிங்கிறது போல டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியர் கட்டாக தெரியுது, ரஷ்யா ஃபுல் ஃப்ளெஜாக உக்ரைனை பிடிச்செடுக்கணும் அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதுக்காக நேட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ட்ரில் போட்டுருக்குறாங்க, அந்த சைடில் ஒரு வேளை 3ஆம் உலகப் போர் வந்துருச்சுன்னா எப்படி பண்ணலாம், நம்ம ட்ரூப்ஸ்லாம் எப்படி ட்ராவல் ஆகணும், இப்போ ஜெர்மனிலேருந்து போலாண்டுக்கு லேண்டு வழியாக 1,000 கிலோமீட்டர் போகணும், போய் அங்கெல்லாம் ரீடிப்ளை பண்ணி நேட்டோட ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் டீமுக்கு எப்படி ரிப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது போல ட்ரில் ஒத்திகையெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு டிசன் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது புரிய வருது, ஆனால் இந்த டிசன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அமைதியாக பேச்சுவார்த்தை மூலியமாக எல்லா பிரச்சனையும் முடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிச்சுப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.